நான் உங்கள் டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பேசுகிறேன். போற்றுதலுக்குரிய ராகம் டிவி நீலகிரி மாவட்டத்தில் கொடி உயர்த்தி தொலைக்காட்சி வரலாற்றிலேயே நடுநிலை வைக்கின்ற செய்திகளை தந்து, அதிகாலையில் பக்தியை தந்து, பக்தி இசையை தந்து, நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற முக்கிய நிகழ்வுகளை அவர்கள் பதிந்து வந்து மக்கள் சேவையாக செய்து வருவதை நாம் அனைவரும் பாராட்டி மகிழ்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, நீலகிரி மலையிலிருந்து சற்று இப்பொழுது கீழேயும் இறங்கி வந்து அதன் சேவையை ராகம் டிவி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் தொடர வேண்டும் என்கிற ஆசையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ராகம் டிவியை 16 ஆண்டுகளாக கட்டி காத்து கண் போல திரு சம்பத் அவர்கள் தம்பதிகளும் அவரது மகனாரும் அந்த குழுவும் எவ்வாறு ஒரு தொலைநோக்கோடு அந்த தொலைக்காட்சியை வளர்த்து நீலகிரி மாவட்டத்தில் நடக்கின்ற செய்திகளை நடுநிலையாக தெரிவித்து, போற்ற வேண்டியவர்களை போற்றி பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டி, அந்த ஊடகத்தின் வாயிலாக நல்லவற்றை வெளிக்கொணர்ந்து அல்லவற்றை களைய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து, இவ்வாறு ராகம் டிவியின் சமுதாய தொண்டினை நாம் அனைவரும் அறிவோம். இங்கிருந்து கலைஞர்கள் யார் அங்கு வந்தாலும், நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு கலைஞன் காலடி எடுத்து வைத்தாலும் அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை தன் வீட்டு குழந்தையாக கலை குழந்தையாக எடுத்து குடும்பத்தில் ஒருவராக பழகி அன்பு காட்டி நல்ல நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை பேட்டிகளை தொகுத்து அவர்களிடமிருந்து கலை உள்ளங்களுக்கான நீலகிரி மாவட்டத்தில் கலை வளர உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல செய்திகளை நல்ல பேட்டிகளை எடுத்து அவர்கள் தந்து உற்சாகப்படுத்துகிறார்கள். அதுவும் போற்றத்தகுந்தது. தொலைக்காட்சி என்றால், ஊடகம் என்றால் இப்படித்தான் என்கிற ஒரு நிலைமையை மாற்றி ஒவ்வொரு இல்லத்திலும் தினசரி போற்ற வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு ஊடகமாக ராகம் டிவி திகழ்கிறது. கிட்டத்தட்ட ஊட்டி நீலகிரி மாவட்டங்களில் உள்ள ஊர்களில் ராகம் டிவி தனது கைவசப்படுத்தி வைத்திருக்கிறது, அன்பால் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது, அருமையான நிகழ்ச்சிகளால் மக்களை கவர்ந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. 16 வயதை அடைந்திருக்கின்ற இளம் ராகம் டிவியானது 16 பேர்களும் பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று மக்களை வாழ்த்துவதைப் போல் ராகம் டிவியை இசைமணி, பத்மஸ்ரீ, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களது குடும்பத்தினராகிய நாங்களும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இனிய தம்பதிகள் திருமதி திரு சம்பத் அவர்களும் அவரது குமாரரும் மற்றும் ராகம் டிவிக்காக உழைக்கின்ற நல்ல உள்ளம் கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய நல்வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு, வாழ்க ராகம் டிவி, தொடர்க அதன் பணிகள், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, உலகம் வாழ்க என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் அன்பன் டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம். வணக்கம்.